பொன் கிடைத்தாலும் எல்லாரையும் மிக்க மகிழ்ச்சி இது நல்ல நிகழ்ச்சி வாழ்க்கையில் தேவைகளை குறைத்து கொண்டு சமாளிப்பவன் புத்திசாலி தேவைகளை அதிகரித்து கொண்டு சமாளிப்பவனே திறமைசாலி உங்கள் அனைவரையும் சாதனையாளர்களாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் பிரத்யேகமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு சயின்டிபிக் அஸ்ட்ராஜர் ஜாதக ஜாம்பவான் டாக்டர் பரணி பால்ராஜ் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம்மா உலகமெங்கும் வாழும் புதிய தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் உள்ளம் கனிந்த பணிவான காலை வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கின்றேன் சார் கோடீஸ்வரர் வீட்டுல பிறந்த கோமேதகம் அதாவது ரொம்ப பெரிய பணக்காரர்கள் செல்வந்தர்கள் வீட்டில் பிறந்த பெண் பிள்ளைகள் நிறைய பேர் சார் அவ்வளவு கோடி கோடியா பணம் இருக்கும் தங்க ஆபரணங்கள் நிறைய இருந்தும் கூட அவங்க காதல கழுத்துல பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு சின்னதா போட்டிருப்பாங்க சார் ஆனா ஏழை குடிசை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் அது தங்கமாவே இருக்காது அது ரோல் கோல்டாக இருக்கும் ஆனா கழுத்து நிறைய காது நிறைய போட்டிருப்பாங்க சார் இந்த ஜாதக அமைப்பெல்லாம் எப்படி சார் இருக்கும் அதாவதுமா கடந்த வாரம் கூட நீங்கள் கேட்ட கேள்வி அருமையான கேள்வி கடந்த வாரம் நிறைய பெண்களையும் ஆண்களையும் பார்க்கிறேன் அதில் பர்டிகுலராக பெண்களுடைய அம்சத்தை பார்க்கும் பொழுது இந்த மூன்றாவது இடம்தான் லக்னத்திற்கு மூன்றாவது இடம்தான் கர்ண பூஷண ஸ்தானம்னா அது காததி ஸ்தானம் மட்டுமல்ல முயற்சிக்கும் ஸ்தானமும் உடல் அங்கத்தினுடைய தேகஸ்தானத்தில் பர்டிகுலராக கழுத்துங்கிற ஸ்தானத்துக்கு தோள்பட்டை காது இது எல்லாத்துக்குமே இந்த மூன்றாவது இடம்தான்மா அந்த மூன்றாம் இடத்துல நிறைய பேருன்றது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் லட்சம் கோடிக்கு மேலே அதிபதியாக இருக்கக்கூடிய பெண் தமிழ்நாட்டில் ஒரு பாப்புலரான ஒரு மிகப்பெரிய கல்லூரிகள்லாம் வச்சுருக்காங்க பல கல்லூரிகள் இருக்குது ஆனால் அவருடைய பெண்கள் வீட்டு பெண்களுடைய அமைப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பிட்டு தங்கம் கூட கழுத்தில் ஒன்றுமே கிடையாது காதலை கூட ஒன்றும் இல்லைம்மா இதெல்லாம் என்னென்னு கேட்டால் லேட்டஸ்ட்டு சார் இது எங்களுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய சக தோழி வந்திருக்காங்க அவங்க அத்தனை ஆர்னமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க ஆபரணங்கள் போட்டிருக்காங்க இதெல்லாம் கிடையாது லேட்டஸ்ட்டு ட்ரெண்டு கிண்டெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது இவங்க வேணால் சொல்லிக்கலாம் நம்ம வாழ்கையே வேணால் நம்ம சொல்லலாமே ஒழிய அப்படிலாம் இல்லாத ஊர்களுக்கு வழி சொல்கிற மாதிரி எப்படின்னா எனி லக்னம் எந்த லக்னமாக இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்கு சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பெண் ஜாதகம் இந்த சிம்ம லக்னத்துக்கு குரு மூணில் இருந்து இந்த செவ்வா ஆகி அது மட்டும் இல்லாமல் சுக்கரனும் அந்த மூணுலேயே இருக்குன்னு வச்சுங்களேன் இவங்க எவ்வளோ பெரிய கோமான் வீட்டில் அது கோமான்னால் அரசனுடைய வீட்டிலே பிறந்தால் கூட அவங்க வீட்டு பெண்களுக்கு அந்த பெண் ஜாதகத்தில் இருந்து அந்த பெண்ணுக்கு வந்து அந்த ஆபரணமே பிடிக்கவே பிடிக்காது கிட்டத்தட்ட பத்தாயிரம் பவுன் கூட இருக்கும் அவங்க வீட்டில் ஆனால் குண்டுமணி கூட அவங்க அணிய மாட்டாங்க கேட்டால் இதை லேட்டஸ்ட்டு இதுதான் ஃபேன்சிம்பாங்க அதே போன்று இதே சிம்மலக்கணத்துக்கு இந்த சுக்கரன் சனி ப்ளஸ் புதன் மூணு இணைஞ்சிருந்தால் அதே வீட்டில் பிறந்திருக்கோம் இன்னொரு சகோதரின்னு வச்சுக்கங்களேன் அத்தனை ஆபரணங்களும் பார்த்து அம்பால் சில மாதிரி போட்டுட்டு வர்றதையும் நிறைய பார்க்கலாம் இன்னொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா பொட்டு தங்கம் கூட இருக்காது அழகாக நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஏழை எளியவர் வீட்டில் பிறந்த கூட நிறைய ஆபரணங்களை போடணுன்றது அந்த மூன்றாவது இடம் தான் கழுத்து ஆபரணங்களை போடக்கூடிய அலங்கரிக்கக்கூடிய ஸ்தானம் நிறைய பேர் பார்த்திங்களா கவரிங்காக வாங்கி கூடி விதவிதமாக விதவிதமாக பெண்கள் ஆசைப்படுறதுக்கு காரணம் வந்து டூப்ளிகேட்டுக்கு யார் காரணக்கர்த்தா அப்படின்னு கேட்டாவே அந்த ராகு அந்த ராகு வந்து டச் ஆகி ப்ளஸ் அந்த போகஸ்தானத்துக்கு கர்ணபூஷண ஸ்தானத்தோட டச் ஆகிட்டா டூப்ளிகேட்டு கவரிங் நகை கில்ட்டு நகை எல்லாம் நிறைய அடிகிறத பார்க்கலாம் எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதெல்லாம் அங்கே கான்செப்டே கிடையவே கிடையாதும்மா இது எல்லாமே எழுதப்பட்ட ஃபண்டமெண்டல் எழுதப்பட்ட ரூல் இந்த ரூல் படி தான் சரி இதே பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்திருக்காங்க ஆபரணங்கள் ஒரு சில நேரம் வந்து அவங்க நிறைய போட்டுக்குவாங்க ஒரு சிலனா பார்த்தீங்கன்னா ரொம்ப மூலிக்கு மாதிரி ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் ஒன்றுமே இருக்காது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த தசாபுத்தி மைனஸான அந்த மூன்றாம் இடம் தேகஸ்தானத்துக்கு மாரகம் ஆறு எட்டுங்கிற குற்றவியல் ஸ்தானம் தொடங்கும்போது அவங்களுக்கு நகையை கொண்டு போய் அடகு வைக்கிற மாதிரி சூழ்நிலைகள் பெரிய பொருளாதார வீழ்ச்சி சம்பவிக்கிறத இது இப்படி ஒரு ரூலால் அவங்க போட முடியாது ஒன்று நகையை சேல் பண்ணிடுவான் திடீர்னு அதே ஜாதகத்துக்கு தர்ம யோகம் ஒரு உதாரணத்துக்கு என்ன லக்னத்தை சொல்லணும் மிதுன லக்னத்துக்கு வச்சுக்கோங்களேன் இந்த மிதநல கணத்துக்கு மூன்றாவது இடத்து தான் தேக போக தைரிய வீர பராக்கிரமஸ்தானம்னா அது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி இந்த மூன்றாவது இடத்துக்கு ஆறு எட்டு அப்படின்னு சொல்லப்போனாவே யார் அப்படின்னு கேட்டால் குருவும் சனியும் வந்து ஆறு எட்டு கிரிமினல் ஸ்தானாதிபதியாக வரும் மூன்றாம் இடத்துக்கு குற்றவியல் ஸ்தானமாக இந்த சந்திரன் டச் ஆகிட்டாவே அந்த பெண்கள் ஆர்னமெண்ட்ஸ் போட மாட்டாங்க அந்த நேரத்தில் பர்டிகுலர் நேரத்தில் இந்த குரு புத்தியோ இந்த சனி புத்தியோ இல்லை குரு திசையோ அல்லது சனி திசையோ இல்லை சந்திரனுடைய ஆதிக்கத்தில் குரு சனி காம்பினேஷன் சம்மந்தப்பட்டது ஆனால் அதே லக்கணத்துக்கு மிதல் லக்கணத்துக்கு சுக்கரனும் செவ்வாயும் ஒன்று கூடியிருந்தால் அந்த திசா புத்தி வரும் காலத்தில் பார்த்திங்கன்னா அச்சனை வைர நகரிகள் இங்கே ஆர்னமெண்ட்ஸ் போடுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் போடணுன்றது விதி இங்கே எழுதப்பட்டிருக்கு போடக்கூடாதுன்றது இருக்குது ஒரு ஒருத்தர் பார்த்திங்கன்னா மீடியா துறையில் நிறைய கலைத்துறையிலலாம் இருப்பாங்க விதவிதமாக விதவிதமாக ஆர்னமெண்ட்ஸ் போடுவாங்க ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதுசு புதுசாக இருக்கணும் இன்றைக்கி போட்டால் தான் நாளைக்கு போடக்கூடாது கேட்டால் இது ட்ரெண்டும் அதெல்லாம் கிடையவே கிடையாது அவங்க ஜாதகத்தில் அந்த மூன்றாவது இடத்துக்கு டூப்ளிகேட் இந்த ராகு அண்ட் கேது நிழல் கிரகம் ஷாயா கிரகம்லாம் அது டச் இருக்கும் ரெண்டாவது வந்து தர்ம கர்மாதிபதியும் இருக்கும் ஆறு எட்டுன்றது குற்றவியல் ஸ்தானமும் இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் ஓகே பண்ணி நல்ல அலங்கார சில மாதிரி இருப்பாங்க அதுக்கு பிறகு வந்து வேஷத்தை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் சுத்தமாக பிடிக்காது சார் ஊருக்காக நான் வேஷம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு அவங்கள பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது அவங்க தான் அந்த துறையிலேருந்து வந்தாங்களான்னு அந்த மாதிரி ஜொலிக்கக்கூடியவர்களும் நான் நிறைய ஆராய்ச்சி பண்ணதில் இது எல்லாமே எழுத வச்சிருக்கேன் எழுதப்பட்டிருக்குமா ஒரு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மாங்கல்யம் போடுறது வரையிலும் பார்த்தீங்கன்னா கடிசு அடி வயிற்று வரையிலும் கை வச்சுருவாங்க கை வைக்கணும்னா விற்று விற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் இந்த மாங்கல்யம் ஒருத்தருக்கு வந்து கொண்டு போய் என் புருஷன் வித்துட்டாருங்க அவ்வளோ கொடுமைங்க எங்கள் வீட்டில் நடக்குதும்பாங்க இல்லைன்னா மாங்கல்யத்தை டச் பண்ணுறதுக்கு காரணம் கணவருக்கு உடல் ரீதியான பிணிகள் ஏற்படும் இல்லைங்களா அது எதாவது ஒரு அசம்பாவிதங்கள் இல்லைனா வேகமாக நடந்து போகும்போது மாங்கல்யம் அந்த சரடை இருக்குது இல்லைங்களா அந்த கயிறு வந்து தாப்பால் இருந்தாலோ ஏதோ ஒரு கம்பி மூலயமா கட்டாயி கீழே வந்து சிந்திரதெல்லாம் நான் பார்க்குறேன் இதுக்கெல்லாம் அதுவாக சிந்தரதெல்லாம் கிடையாதுமா மாங்கல்யத்தை கொண்டு போய் நம்மளாக கோயில் உண்டியில் போடுறதோ அதுவும் கிரகங்கள் ஊட்டும் ஒன்று கணவனுக்கு உடல் ரீதியான பிணிகள் ஏற்பட்டோ இல்லை விபத்து ரீதியாக ஏற்பட்டோ மாங்கல்யத்தை காப்பாற்ற ஆத்தா தாயேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் உண்டியில் போடுறது ஒரு வகை இல்லை வழிப்பறியில் திருட அப்படியே அபகரிச்சுக்கிட்டு போகிறது இன்னொரு வகை இல்லை இடர்பு கீழே விழுந்து ஸ்கிட் ஏதோ ஒரு கயிறு அருந்து கழுத்தில் பட்டு பர்டிகுலராக மாங்கல்யம் மட்டும் செஞ்சது ஒரு வகை எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த எட்டாவது இடம்தான் பெண்களுக்கு மாங்கல்யஸ்தானம்னா அந்த எட்டாவது இடத்துக்கு நான் சொன்னேன் பார்த்திங்களா ஒரு உதாரணத்துக்கு எனி லக்னம் எந்த லக்னம் வேணாலும் சொல்லுவேன் சரி உதாரணத்துக்கு மீன லக்னத்தை சொல்லலாம் இந்த மீன லக்னத்துக்கு சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தானாதிபதியாக வருவார் அந்த மாங்கல்ய ஸ்தானாதிபதி எங்கே வந்து துலா ராசி தராசு கோல் ராசியில் இந்த மாங்கல்ய ஸ்தானத்திற்கு எட்டு குடை யாருன்னு கேட்டாவே அதே சுக்கராச்சாரியார் வருவார் இந்த சுக்கரனோட அந்த செவ்வா டச் ஆயிட்டான் செவ்வான்றது எங்கே அப்படின்னு கேட்டால் இந்த விருச்சக ராசிக்கும் மேசராசிக்கும் அதிபதியான செவ்வா இந்த சுக்கரன் ஆகி உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது குருவும் டச் ஆகிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய மாங்கல்யம் ஒன்று திருட்டு வகையாகும் அது ராகு சாரமாக இருந்தால் திருட்டு போயிடும் செவ்வாய் சாரமாக இருந்தால் கல்வர் வழிப்பறி வழிப்பறியில் பிடுங்கிறது வேற திருட்டு போகிறது வேற நம்மளுக்கு தெரியாமல் நம்மளை போதே கட் பண்ணி தூக்கிட்டு போகிறது நம்மளுக்கு அறியாமல் அது திருட்டு நடக்கும் அடிக்கிறது அப்படியே பார்த்து அபகரிக்கிறது அது வந்து இந்த செவ்வாய் அந்த ராகுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது இல்ல கணவனுக்கு ஏதாவது ஒரு தோஷங்கள் ஏற்படும்னா எல்லாத்துக்குமே எழுதி இருக்கு ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா கோயில் உண்டியில் கொண்டு போய் போடுறது இல்ல விபத்து ரீதியா கணவனுக்கு உடல் ரீதியா பிணிகள் ஏற்பட்டு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அமைப்பில் ஒவ்வொரு கருத்தா இல்லாமல் அதாவது அல்லாமல் குறையாது இல்லாமல் வலிக்காது என்று சொல்வதை போல ஊழ்வினை என்பது உறுத்து வந்து ஊட்டுவதைப் போல எவ்வளோ பெரிய கோமான் வீட்டில் பிறந்தாலும் சரி இல்லை கோமனாண்டி வீட்டில் பிறந்தாலும் சரி அந்த பெண்கள் அந்த சுபத்துவம் பெற்ற அந்த ஆர்னமெண்ட்ஸு கோல்டாக இருந்தாலும் சரி வைர வைடூரியங்களாக இருந்தாலும் சரி பித்தளையாக இருந்தாலும் சரி கவரிங் அமைப்பாக இருந்தாலும் போட வேண்டும் என்பது விதிப்பயன் இருந்தால் மட்டும்தான் அந்த கழுத்தில் அத்தனை அலங்காரம் சார் திருமணம் அப்படிங்கிறது ஒரு பூந்தோட்டம் நந்தவனம் மாதிரி இல்லைங்களா சில வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த நந்தவனத்துக்குள்ள காலடி எடுத்து வச்ச உடனே நறுமணம் வீசுவது கிடையாது சார் எப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு இல்லை எந்த லக்னக்காரர்களுக்கு திருமண தோஷம் கணவன் மனைவி பிரச்சனை இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக லைஃப் இருக்கும் சார் அதாவதுமா எந்த லக்னக்காரர்கள் சொல்றத விட பனிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் நன்மையான யோகத்தை கொடுக்கும் பனிரெண்டு லக்னக்காரர்களுக்கும் தீவையான அவயோகத்தையும் கொடுக்கும் அது எப்படின்னா அந்த பகுத்து பாக்கணும்னு சொல்கிறது இன்னன்னாருக்கு இன்னன்னார் இங்கே அமர்ந்திருந்தால் இன்னன்னாருக்கு சிறப்பு என்பது அங்கேயே எழுதப்பட்டிருக்கிறது இன்னன்னாருக்கு அவயோக அமைப்பு இருந்தால் அங்கேயே அது எழுதப்படுகிறது இப்போ நீங்கள் பர்டிகுலரான லக்னம்ன்றது எந்த லக்னக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையில் சோகத்தை அதிகமாக கொடுக்குது அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட அந்த துலாலகனக்காரர்களை லகனக்காரர்களை பர்டிகுலராக சொல்லலாம் ஏன் எதனால் துலாலக்னக்காரர்களுக்கு இந்த மாதிரி அமைப்பு ஏற்படுது அப்படின்னு கேட்டால் துலாலகனக்காரர்களுக்கு லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் அதே போன்று பெண்களுக்கு லக்னாதிபதியாகவே அஷ்டமாதிபதி மட்டுமல்ல பெண்களுக்கு அது ஸ்தானம்ன்றான் இல்லைங்களா அந்த எட்டாவது இடத்த இப்படிப்பட்ட இடத்துக்கு அதி தேவதையாக வரக்கூடிய லக்னாதிபதி இந்த சுக்கரன் இரண்டு உடல்கள் பின்னப்பட்டு போக சுகத்தில் இல்லறத்தில் நல்லறம் பேணி மழலை செல்வம் பூக்கணும்னா அப்போ லக்னத்திற்கு மூன்றாவது இடம் தான் தேக போக சுகம்னு பேருமா அந்த இடத்துக்கு அப்போ தாம்பத்திய உறவு ஸ்தானம்னா அந்த மூன்றாவது இடத்தை அந்த மூன்றாவது இடத்த அதிபதி யார் அப்படின்னு கேட்டால் அந்த லக்னத்துக்கு இவருக்கு அப்படியே ஆப்போசிட்டாக குரு வருவார் அப்போ இவர் ஒரு ஆப்போசிட் பிளானட்டரி இவருக்கு இவருக்கு இவர் ஒன்று அப்போது இந்த மூன்றாவது இடத்திற்கு மாரக சத்ரு ரோகரோணாதிபதியாக யார் வருவாங்கன்னா இந்த சுக்கரன் வருவாருமா ஏன்னா போகஸ்தானத்துக்கு மாரகாதிபதியாக டெத் பிளேஸுக்கு சொந்தக்காரணம் இந்த சுக்கரன் வர்றதுனால இப்படிப்பட்ட ஒரு மைனஸான கிரகத்தில் மேலும் எரியர் நெருப்பில் பெட்ரோல் அங்கே ஊத்துற மாதிரி அடிஷனலாக அங்கே செவ்வாய் மிங்கிள் ஆகிட்டா எல்லாரும் சொல்லுவாங்க களத்திறக்க அந்த செவ்வாயும் சுக்கரனும் கூடும்போது விதவை கோலம் பண்ண செங்கதிருடன் செய்சேரில் மங்கையவள் பாலிபத்தில் நூலழப்பால்னு அது பொதுவான ஒரு கணக்கு வெள்ளியுடன் செய்சேரில் வெள்ளினா சுக்ரன் செய் என்றால் செவ்வாய்க்கு மறுபயிர் செய் அப்போ அந்த செய் வெள்ளியுடன் செய்சேரில் விதவையுடன் கூடிடுவான் விதவையுடன் சேர்ந்துடுவான் அப்படி இந்த லக்னத்தில் பிறந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தஞ்சு எண்பது சதவீதம் ஆண்கள் ரொம்ப பாவம்மா மீதம் இருக்கக்கூடிய இருபது சதவீதம் ரொம்ப அதி அதி யோகம் யோகவான்கள் கூட சொல்லலாம் அந்த நிற்கக்கூடிய நிலைகளை பொறுத்து எல்லாத்துக்கும் நான் குற்றம் சொல்லிட முடியாது பகுத்துக்க பார்க்கணும் அந்த அரை குறையாக அறவே காட்டு ஜோதிடர்கள் ஒரு சிலர்களுக்கு முந்திரி கொட்ட மாதிரி முந்தி என்னப்பா ஜம்முன்னு இருக்கிறோமே தொலாலகணத்தில் பிறந்த அப்படின்லாம் சில மைனஸ் எண்பது சதவீதம் எப்படின்னு பகுத்து பார்க்கணுன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த மூன்றாவது இடம் தேக போக சுகம் சுக்கரன் செவ்வா ஆண்கள் ரொம்ப பாவம்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா அந்த லக்னத்தில் சுக்ரன் செவ்வா ப்ளஸ் சனி அல்லது புதன் ப்ளஸ் சனி அல்லது செவ்வா இந்த மூன்று கோள்கள் ஒன்றோட தொடர்பு கொண்டு இருந்துட்டால திருமண பந்தத்திற்கு பிறகு ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமைப்புள்ளவர் வச ஜாதகர்னு அந்த பெண்ணுக்கும் ஆணுக்கும் கல்யாணமாகி புரிதல் இல்லாத பிரிஞ்சு போய் பணத்தை அபகரிக்கிறதுக்காக அந்த பெண்கள் துணிஞ்சிடுவாங்க இவனையே பிடிக்கல இவனை விடவே கூடாது இவன் சொத்தெல்லாம் அபகரிக்கணும் சொல்லிட்டு அப்போது கோர்ட்டு இது எல்லாம் சட்டங்கள் வந்து இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு கொஞ்சம் சாதகங்கள் கொஞ்சம் கம்மி தான் அந்த இடத்துல ஏன்னா பெண்களுக்கு எப்போதுமே நம்ம முன்னுரிமை கொடுக்கறது உண்மை தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பர்டிகுலர் நான் எண்கள் இப்போ என்றைக்குமே பெண்களுக்கு வந்து பச்சை கொடி காட்டுறவன் தான் அவர்களை உயர்த்தித்தான் நம்ம சமுதாயங்களும் உயர்ந்த அங்கத்தில் தான் வைக்கிது ஏன்னா பெண்கள் இந்த நாட்டினுடைய கண்கள் எல்லாருடைய நாட்டிலையும் அதுதான் உண்மைங்க இருந்தாலும் இந்த இடத்துல பிறந்த ஆண்கள் ரொம்ப பாவம்னு சொல்லு இந்த பர்டிகுலர் லக்னத்தில் ஏன்னால் நூறு கோடி இருக்குதுன்னா கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் எனக்கு கொடுத்ததா அதுவும் வாழவும் கூடாது பிழைக்கவும் கூடாது சரி கணவன் மனைவி பிரச்சனை ஏற்பட்டு இவங்க பெரியலன்னா கூட இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பெரும் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வச்சுருக்கு காரணம் இந்த ரெண்டாவது இடன்றதுக்கு அதிபதி இருந்த செவ்வாய் இந்த ரெண்டாவது இடத்துக்கு ஆறு குடையனாகவும் இந்த செவ்வாய் வருவார் இந்த ரெண்டாவது இடத்தை கை வைக்கும்போது விருச்சகம் மணியை கை வைக்கும்போது சனியை ரெண்டாவது இடத்துக்கு சர ஸ்திர ராசி சிறராசிக்கு மூணாவது இடமும் எட்டாவது இடமும் திருமண வாழ்க்கை சிறக்காத சோபிக்காத ஜாதகங்கள் பற்றி பேசிட்டு இருந்தோம் சார் தொடர்ந்து பேசுவோம் அதாவது அதாவதுல சொன்ன இல்லைங்களா இந்த துலா லக்னம் இந்த துலா லக்னத்திற்கு ரெண்டாவது இடம்தான் குடும்பஸ்தானம்னு பெயர் ரெண்டாவது இடத்திற்கு பொருளாதார வரவு ஸ்தானம் ரெண்டாவது இடத்தை வந்து பேச்சாலேயே தவளை எதனால் கெடும் நூணலும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி இந்த ரெண்டாவது இடத்த அதிபதி இந்த துலாலகனக்காரர்களுக்கு லக்னக்காரர்களுக்கு லக்னத்திற்கு ரெண்டு ஏழு குடைய தன கலத்திர ஸ்தானாதிபதியாக வருவார் குடும்பாதிபதியாக அதுதான் நிறைய பேருக்கு தெரியும் ஆனால் இந்த ரெண்டாவது இடத்தை கை வைக்கும்போது அது என்ன ராசினா சர ஸ்திர ராசி ஸ்திர ராசிக்கு இந்த ரெண்டாவது இடத்துக்கு ஆறு குடையனாவும் வருவார் ரெண்டுக்கே அவன் குற்றவியல் ஒரு வகையில் வருவார் லக்னத்துக்கு தான் ரெண்டு ஏழு இது குடும்பம்ன்னும் போது பர்டிகுலர் ரெண்டை கை வைக்கும்போது அந்த ரெண்டாவது இடம்னா ஸ்திர ராசின்னு சொன்னேன் இல்லையா ஸ்திரத்திற்கு மூன்றாவது இடமும் எட்டாவது இடமும் மாரகஸ்தானங்கள் லக்னத்துக்கு ரெண்டு ஏழு மாரகம் அது இயற்கை மாரகம் இந்த ரெண்டாவது இடத்திற்கு ஸ்திரத்துக்கு மூணு எட்டு அப்போ ஸ்திரம் வந்து குடும்பமாக வந்து உட்காரும் குடும்ப ராசியாக அந்த ஸ்திரத்துக்கு மாரகாதிபதி யாருன்னு கேட்டால் அந்த ரெண்டுக்கு மூணு குடைவன் சனியும் லக்னத்துக்கு நாலு குடையனும் வருவார் ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு அஷ்டமாதிபதியாகவும் மாரகாதிபதியும் இந்த சனியும் புதனும் இந்த துலா லக்னக்காரர்களுக்கு ஒன்று கூடி ப்ளஸ் அந்த இடத்துல போய் எரிய நெருப்பில் பெட்ரோல் ஊற்றுற மாதிரி அது செம்பா மிங்கு லைட்டாகவே இவெல்லாம் இடிபாட்டுக்காகவே இடர்பாட்டுக்காகவே இருக்கும் இந்த ஜாதகம் எப்படா நம்மளுக்கு இடர்பாடு எப்போது ஒன்று பணம் கொடுத்தா இவர்களுக்கெல்லாம் சத்தியமாக திரும்பாது ஒன்று ரெண்டாவது அதே போன்று குடும்பம்னு வச்சுங்களேன் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் தவளை ஏதாவது கடும் வாயால் கடுன்ற மாதிரி இந்த ரெண்டு மார்கம் தொடர்பு போனால் இடி உளுந்த மாதிரியே அவங்க லைஃப்பில் வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வா சுக்கரன் ஒரு இடத்துல கூடி இந்த சனி புதன் கூடி இருந்தாலும் அல்ல ரெண்டுமே நான்கு கோள்களும் சங்கமித்திருந்தாலும் திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவியில் உறவுல வந்து இது ஆண் ஜாதத்தில் இப்படி இருக்குன்னா விரிசல் ஏற்பட்டு போய் ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு அதிபதியான வீட்டில் அந்த பெண்ணு கை நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் இவனை எப்படியாவது நம்ம வந்து பிரச்சனை ஏற்பட்டு வெளியே போயிடுச்சு இந்த அளவுக்கு உன்னை பண்ணிட்டான் காசு பிடுங்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கும் இல்லை காசே எனக்கு வேண்டாம் இவனை அவமானப்படுத்தி நடுத்தெருவு கொண்டாடனுங்கிறதுக்காக பெரிய அளவு கோர்ட்டு கேஸ்னு சொல்லியே இந்த சுக்கர திசை லாங் பீரியடான இந்த திசை இருபது வருஷம் திசையில் கிட்டத்தட்ட இருபது வருஷமாக அந்த கேஸ் ஓடுறதெல்லாம் நான் நிறைய பார்த்து பெரும் பணத்தை கொடுத்தா தான் ரிலீவ் ஆகிற மாதிரி இருந்த துலா லக்னக்காரர்களுக்கு மிகப்பெரிய கொடும் கடும் அந்த அமைப்பை ஏற்படுத்துறதுக்கு காரணம் இந்த மாதிரி லக்னத்துக்கு சுக்கரன் செவ்வா இல்லை சனி புதன் செவ்வா முடிக்கிறோமா ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த நாலு கோள்களும் எங்கன்னா காம்பினேஷன் ஒன்னா கூடி இருந்தாலும் இந்த மாதிரி நல்ல சுபத்துவம் பெற்ற அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா இந்த செவ்வா குரு சூரியன் மூணு அழகா அது டிராக்ல அமைந்து இந்த சுக்கரன் சனி அந்த புதன் மூணு அது டிராக்ல அமைஞ்சா இவர்களுக்கு நல்ல மேன்மையான பொருளாதார சம்பத்தும் மேன்மையான நல்ல குடும்பத்துல நல்ல மனைவி வாய்க்கிறதும் நிறைய பார்க்கலாம் நிகழ்ச்சியினுடைய நாம இறுதி பகுதியில் இருக்கிறோம் மீண்டும் நிறைய சொல்ல துடிக்கிறேன் இருந்தாலும் நிகழ்ச்சியினுடைய நேரம் போதாம் என்று காரணமாக மீண்டும் அடுத்த வாரம் இதே தொடர் பயணமாக பேசுவோம் என்னை சந்திக்க வேண்டுமென்றால் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் புதன் வியாழன் மூன்று தினங்கள் சென்னையில் நிற்குன்றத்தில் தான் என்னுடைய அலுவலகம் இருக்கிறது அங்கே சந்திக்கலாம் அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிற்றுங்கள் நான்கு தினங்களும் கரூரில் சந்திக்கலாம் என்னை மறந்தாலும் மறந்து இருந்து விடுங்கள் அன்பர்கள் என்னுடைய யூடியூப் ஆஸ்ட்ரோ பர்னிபால யூடியூப் இருக்க அதில் கண்டு கடிக்கலாம் மீண்டும் அடுத்த வாரம் புதன்கிழமை காலை ஏழு மணிக்கு சந்திக்கிறோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமான விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க சார் மிக்க நன்றி நன்றி இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்